ஆல், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கண்டபைஸ் ஃபார் டிஎன் யூஸ் ஆர் பீட் என் பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர் பீட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நியூஸில் புதிய தேர்தல் ஆணையர்கள் நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டில், சரிங்களா? ஸோ அதாவது தலைமை தேர்தல் ஆணையர், ஸோ அவருக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு தேர்தல் ஆணையர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம நேற்று நியூஸில் வந்து பார்த்துருப்போம், அந்த ரெண்டு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த இடம் வந்து காலியாக இருக்குது அப்படின்றத நேற்று வந்து நியூஸில் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா, ஸோ இந்திய தேர்தல் ஆணையர்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா சுக்பீர் சிங் சாந்து. ஸோ இவரும் இன்னொருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞானேஷ்குமார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் அந்த இரண்டு தேர்தல் ஆணையர்கள். ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் மக்களவை பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது, ஸோ யாரோட தலைமையில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த டீமில் இருக்க இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிட்டியை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியணும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள், அதாவது எக்ஸ் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்களோட தலைமையில் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற இந்த குழு வந்து அமைக்கப்பட்டுச்சு. ஸோ இதில் அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் சில மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க யார் யார் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, முன்னாள் நிதி ஆணைய தலைவர் என் கே சிங், அதுக்கப்புறம் ரெண்டு மெம்பர்ஸ் ஆயிடுச்சு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் காஷ்யப், ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா குலாம் நபி ஆசாத் அவர்கள். ஸோ ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ராம் மெக்வால். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு அழைப்பாளராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ காங்கிரஸோட குழு தலைவர் யார் அப்படின்னா ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கும் அந்த கமிட்டியில் வந்து ஒரு மெம்பராக வந்து கொடுத்துருந்தாங்க, ஆனால் இவர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ பக்கத்தில் பாருங்கள் குலாம் நபி ஆசாத். ஸோ இவர் வந்து காங்கிரஸோட ஒரு முக்கியமான பர்சனாக இருப்பார். ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கமிட்டியோட ஹெட்டு அதாவது ராம்நாத் கோவிந்த் அவர்கள், ஸோ எக்ஸ் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பிரசிடென்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காரு. அது வந்து எவ்வளோ பக்கங்கள் கொண்டது அப்படின்னா 18,000 பக்கங்கள் கொண்டது. ஸோ அதில் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்னலாம் வந்து பண்ணலாம் அப்படின்றது எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் கொடுத்த முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து மக்களவைக்கும் சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் எலெக்ஷன் வைங்க, எலெக்ஷன் வச்ச 100 நாளுக்குள்ள நீங்கள் உள்ளாட்சித்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வைங்க அப்படின்னு வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெக்கமெண்டேஷன். பார்த்து வச்சுக்கோங்க என்ன சொல்லியிருந்தாருன்னா, மக்களவைக்கும் சட்டப்பேரவைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் தேர்தல் வைங்க, தேர்தல் வச்சதும் அடுத்த 100 நாளுக்குள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எலெக்ஷன் வைங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட முக்கியமான எலெக்ஷன் முக்கியமான இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து சொல்லியிருக்காரு, இதில் ஹைலைட் பண்ணதை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹங் அசம்பிளின்னு சொல்லுவாங்க, அதாவது தொங்கு பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ ஆட்சி கவிழ்து. ஸோ சென்ட்ரல்லே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி கவிழ்து அப்படின்னா, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து எலெக்ஷன் வைங்க. ஸோ அந்த எலெக்ஷன் வச்சு அடுத்த எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சு வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அவங்க வந்து எத்தனை வருஷம் ரூல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது பிஜேபி வந்து அவங்கள வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இவங்க வந்து 2 வருஷம்தான் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அடுத்த 2வது வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 2வது வருஷம் எண்டில் ஸோ இவங்க மேலே நம்பிக்கையில் தீர்மானம் வச்சு ஸோ இவங்கள வந்து அந்த இதில் தூக்குறாங்க அப்படின்னா, ஸோ அடுத்த இதில் எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சு வராங்க இல்லையா, ஸோ மெஜாரிட்டி காமிச்சு வராங்க இல்லையா, ஸோ அந்த கட்சியிலேருந்து இங்கே 2 வருஷம் போயிடுச்சா, ஸோ மீதி இருக்க 3 வருஷம் மட்டும்தான் அடுத்து வர கட்சி வந்து ஆள முடியும், சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து இனிமேட்டு 5 வருஷம் அப்படின்றது கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எப்படி சென்ட்ரலில் வந்து அவங்க அந்த பதவிக்காலம் இருக்கோ அது வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையிலையும் பார்த்திங்கன்னா அதே பதவிக்காலம் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கட்சி வந்து வருது, அதாவது சென்ட்ரலில். ஸோ பிஜேபி வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வந்து ஸோ வேறு கட்சி அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா, ஸோ அதே மாதிரி சட்டப்பேரவையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 வருஷம்தான் வந்து மற்ற கட்சி வந்து ஆள முடியும். ஸோ அதை தான் வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்க்கலாம் நம்ம, தொங்கு மக்களவை ஆட்சி கவிழ்வது போன்ற சூழல்களில் அப்போ வந்து நம்ம வந்து புதுசாக எலெக்ஷன் நடத்தலாம்,
அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதன் பிறகு அமையும் மக்களவையின் பதவிக்காலம் முந்தைய மக்களவையின் மீதமுள்ள பதவிக்காலத்துக்கு மட்டுமே இருக்கும். ஸோ இப்போ 2 வருஷம் வந்து அந்த பிஜேபி வந்து ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ காங்கிரஸ் வந்து சப்போஸ் மெஜாரிட்டி காட்சி வந்தாங்கன்னா அவங்க 5 வருஷம் ரூல் பண்ண முடியாது. மீதி இருக்க பிஜேபியோட 3 வருஷம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 3 வருஷம் மட்டும் தான் ஸோ இவங்க வந்து ரூல் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சொன்னது தான், இது போன்ற தருணங்களில் மாநில சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்தல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா புதிய பேரவையின் பதவிக்காலம் மக்களவையின் பதவிக்காலம் வரைய தான் தொடரும். ஸோ அதே மாதிரி தான், ஸோ அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ரெக்கமெண்ட், அதாவது அமெண்ட்மெண்ட் வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. 83வது பிரிவும் 172வது பிரிவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தம் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துகிற சில கண்ட்ரிகள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெர்மனி, ஜப்பான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், பெல்ஜியம், தென்னாப்பிரிக்கா, ஸ்வீடன், பெல்ஜியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் எலெக்ஷன் நடத்துகிறாங்களாம். ஸோ அதில் நம்ம இந்தியாவும் வந்து சேரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸில். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், ஒரே நாடு ஒரே தேர்தலில் 32 கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களாம், 15 கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 15 கட்சிகள் எதிர்ப்பில் நம்மளோட காங்கிரஸ் அண்ட் ரூலிங் பார்ட்டி, தமிழ்நாடோட ரூலிங் பார்ட்டி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வேறு எதுவும் முக்கியமான நியூஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், மும்பை 42வது முறையாக சாம்பியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எதில் சாம்பியன் அப்படின்னா கிரிக்கெட்டில், ரஞ்சி ட்ராஃபியில். ஸோ மும்பை வந்து பார்த்திங்கன்னா 42வது முறையாக சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஐநா மனித வளர்ச்சி குறியீடு. ஸோ இதில் இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 134வது இடத்துக்கு வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2022 இதில் வந்து பார்த்திங்கன்னா 193 நாடுகளை உள்ளடக்கிய மனித வளர்ச்சி குறியீட்டில் ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 134வது இடம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுவே 2021 இது வந்து இந்தியா வந்து 135வது இடத்துல இருந்துச்சு, இப்போ ஒரு இடம் முன்னாடி தள்ளி 134வது இடத்துக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்தியா வந்து 108வது இடம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். எக்கனாமியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த டாபிக் வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட்டது ஆணையம். ஸோ நம்ம ரீசெண்டாக ஒரு 4 நாளாகவே இந்த நியூஸ் பார்த்துருப்போம். ஸோ எஸ்பிஐ வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்லியிருந்தாங்க எஸ்பிஐ கிட்ட. ஸோ அதனால் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து அதிகமாக எந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் கட்சிக்கு வந்து அதிகமாக கொடுத்துருக்கு அப்படின்னா ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் அப்படின்ற இந்த கட்சி, இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து தேர்தல் பத்திரங்களை வந்து வாங்கியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்த மெகா இன்ஜினியரிங் அப்படின்ற இந்த நிறுவனம் வந்து தேர்தல் பத்திரங்களை வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் அப்படின்ற இந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு மிஸ்பிஹேவியரில் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இருந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ 2022 மார்ச்சில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற இந்த மாதிரி ஒரு நிறுவனம் எப்படி வந்து இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கி இவ்வளோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் கட்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இங்கே வந்து கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எந்த நிறுவனம் அப்படின்றது கேட்கலாம், கேட்க வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்குள்ளே போகலாம். சமீபத்தில் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் அனைத்து பெண்களையும் கொண்ட கடல்சார் கண்காணிப்பு பணியை மேற்கொள்கிறது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார். நெக்ஸ்ட் நியூஸ், மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் சிங். நெக்ஸ்ட் நியூஸ், நாட்டின் முதல் ஃபியூச்சர் லேப்ஸ் மையம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னாலே அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸாக வந்து பார்க்கப்படும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், அரசியலமைப்பின் எந்த பிரிவின்படி ஞானேஷ்குமார் மற்றும் பல்வீந்தர் சந்து ஆகியோர் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர்? ஸோ எலெக்ஷன் கமிஷன் பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 324. ஸோ அதனால தான் அது. நெக்ஸ்ட் நியூஸ், போபிடோரா வனவிலங்கு சரணாலயம் எந்த வடகிழக்கு மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம். நெக்ஸ்ட் நியூஸ், சிறுநீரகங்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த மார்ச் 2024 உலக சிறுநீரக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 14.
ஸோ அதில் நம்ம பார்த்துருப்போம், மக்களை தேடி மருத்துவமில் இந்த கிட்னி டயாலிசிஸ் மெத்தட் கூட வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவில் முதல் கமர்ஷியல் செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் வசதி எங்கே அமைக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல் அப்படின்னாலே அந்த நியூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொலைரா, ஸோ குஜராத். நெக்ஸ்ட் நியூஸ், மஞ்சுளா ராமசாமி 2023 ஆண்டிற்கான சங்கீத நாடக அகாடமி விருது பெற்றுள்ளார். அவர் பிரபலமான கதக் குரு. மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானது அல்ல? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மட்டும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதக் குரு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சிஏஎஸ்எஸ்எஃப் எழுச்சி நாள் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 10. ஸோ இது வந்து நமக்கு பாலிட்டியில் கேட்பாங்க. ஸோ எந்த ஆர்கனைசேஷன் எப்போ வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து மொத்தம் 7 கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, பிஎஸ்எஃப், அதுக்கப்புறம் வந்து ITBF, ஸோ CASF, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருப்பாங்க. குவாலிட்டியில் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஹரியானாவின் முதல் புதிய முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நயீப் சிங் சைனி. ஸோ இதுக்கு முன்னாடி மனோகர்லால் கட்டார் வந்து இருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நயீப் சிங் சைனி வந்து இருக்காரு, பதவியேற்றிருக்காரு. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.